தேசம் வளர்த்த நூத்தி எட்டு மகான்கள் ஆழங்கால் காண முடியாத இந்த பெரிய புண்ணியமே இறங்கிய இந்த கடல்ல நம்மளுடைய ஆசைக்கு ஒரு ஒரு மகான்களை பத்தியும் பார்க்கலாமே இன்றைய தினம் வேத நெறி தழைத்தோங்கிறதுக்காக எந்த தட்சிணாமூர்த்தியே இறங்கி திரு செய்தாரோ உலகம் உய்ய தகுந்த பாதையை காண்பித்தாரோ அவரேதான் வேத நேரி தழை தொங்கவும் பும்பைக சாதனம் எங்கும் பரவ வென்றும் வேதமாதங்களும் மங்க சம்பு ஞான போதக தட்சிண மூர்த்தியானார் மங்களம் உற்பத்தியாகும் இடமான மங்கை பார்வதி மண அளன் சம்பு அங்கும் இங்கும் எங்கும் மங்களம் தந்திட சங்கராய அவதாரம் செய்தார் இந்த அப்பா அம்மாவுக்கு ரொம்ப காலமா குழந்தை இல்லான்னு உடனே ரிஷபாச்சலேஸ்வரர் சிவன் கேட்கிறார் அந்த தம்பதிகள்கிட்ட ஞானமே இல்லாம நீண்ட ஆயுளோட குழந்தை வேணுமா அல்லது ஞானமே வடிவமா அற்ப ஆயுளோட குழந்தை வேணுமான்னு கேட்க சுவாமி உன்னுடைய கருணையின்படி எது தகுமோ அதை கொடுக்க வேண்டும்னு சிவகுரு ஆரியாம்பா தம்பதிகள் சொல்ல கலி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி நந்தன வருஷம் வயசாக சுக்ல பஞ்சமி புனர்வசு கூடிய தினத்தில் எந்த குழந்தைக்கு தன்னுடைய கை கால்கள்ல மான் பரசு சூலம் கபாலம்னு சிவபெருமானுக்கே உரிய அத்தனையுமே ரேகைகளா அமைய குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம்னு யோசிச்சா சம் அப்படின்னா ஆனந்தம் கரோத்துன்னா கொடுக்கக்கூடியவன் எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் சங்கரன் அப்படின்னு பேர் வைக்கிறார்கள் மூணு வயசுல அக்ஷராபியாசம் எப்படா இவருக்கு உபநயனம் போடுவார்கள் எப்போ அவரை வந்து ஒட்டிக்கலான்னு காத்து நான்கு வேதங்களும் ஏங்கி நின்றனவா ஐந்து வயதில் உபநயனம் துவாதசி திதி பிக்ஷு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு வீடா போகும்போது ஒரு ஏழு பெண்மணி வீட்டு வாசல்ல பவதி பிக்ஷாம் தேகி பவதி வாக்கை கேட்டு அவள் அழுது அழுகல் கனி அழித்தார் அவள்கிட்ட ஒண்ணுமே இல்லை கொடுக்க அதனால ஒரு அழுகல் நெல்லிக்கா இருந்தது அதை குடுக்கிறா அப்ப வாதாடுகிறார் ஆதிசங்கரர் குட்டி குழந்தை மகாலட்சுமி கிட்ட இவ கொடுக்கணும்னு நினைக்கிறாளே அந்த எண்ணமே இவருடைய பழைய கர்மவினை எல்லாம் போக்கி சுபிக்ஷ மருளாயோன்னு பாட அவ வீட்டு கூரையிலிருந்து தங்க நெல்லிக்கனிய வருஷிக்கிற எட்டு வயசாச்சு சங்கரனுக்கு சந்யாசம் வாங்கிக்கணும்னா அம்மாட்ட எப்படி தப்பிக்கிறது சரி ஒரு விளையாட்டு பண்ணலாம் அப்படின்னு குளத்துல குளிக்கும் போது அம்மா அம்மா முதல்ல காலை பிடிச்சிருக்குமா அம்மாக்கு என்ன பண்ண முடியும் கணவனை இழந்த இந்த குழந்தைக்காகவே வாழக்கூடிய தாயவ ஐயோ என்ன செய்வேன் அம்மா ஐயா இழந்தேன் என்றார் யாரு மெய்னா உடம்பு மெய்யை யான் இழந்தேன் என்றார் யார் சொல்றாரா மெய்யே இல்லாதார் வாஸ்தவத்துல யாருக்கும் ஒண்ணுமே இல்லையோ அவர் சொல்றாராம் யார் தட்சிணாமூர்த்தியோ யாருக்கு உடம்பே இல்லையோ அவர் சொல்றார் உடம்பை இழந்தேன்னு நான் என்னடா பண்ணோம் உன்னை தப்பிக்க வைக்க அப்படின்னு அம்மா கவலைப்பட அம்மா என்னை நீ உலகு அன்னையே தந்து அப்போ இன்னும் அரை கணத்தில் முதலை என்னை விட்டேகும் என்றார் நீ எனக்கு சன்னியாசம் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே போகும் அப்படின்னு சொன்ன அம்மாவால என்ன பண்ண முடியும் எப்படியோ குழந்த சந்நியாச சன்னியாசத்திலயோ இல்லற வாழ்க்கையிலேயே உயிரோடு இருந்தா தானே எந்த தாயும் நினப்பா அப்படியானால் நீயும் எப்படியாவது பெற்று தப்பினால் போதும் என்றார் அப்படி அழைத்தேன் என்றார் துர்வாசர சாபத்தால முதலையான கந்தர்வனுக்கு திருவருள் பொழிந்து அதே போல அம்மா வாடா குழந்தை உள்ள அப்படின்னு கூப்பிடுறா அப்போ இந்த குழந்தை சொல்கிறது ஊரார் குழந்தை யான் எனக்கு யார் பிச்சை போடுவாரோ அவர்கள் யாராயினும் என் தாய் என்றார் யாவர்க்கும் தாயும் ஆனார் சிவபெருமானுடைய உடுக்கை முன்பொரு சமயம் பதினான்கு தரம் ஒலிக்க அதிலிருந்து பதினான்கு சூத்திரங்கள் பிறக்க பாணியினுடைய வியாக்கரண சூத்திரத்திற்கு ஆதிசேஷன் பாஷ்யம் எழுதி ஆயிரம் பேருக்கு அதை கற்றுக் கொடுக்க தீர்மானம் ஆதிசேஷன் பாம்பாச்சே இந்த நம்ம பதஞ்சலி மகானுடைய சரித்திரத்திலே பார்த்தோம் இதெல்லாம் தாண்டி அவருக்கு சிஷ்யனா நந்ததி அன்னவரின் பெயர் கோவிந்த பாகவன் பாதரவர் பொங்கி வந்த வெள்ளத்தையும் தன்னுடைய கமண்டலத்தில் எடுத்து குருநாதரை பணிந்து குருவினுடைய பார்த்து வணங்கி குருநாதருடைய திருவடி பெற்று வேதவியாசருடைய சூத்திரங்களுக்கு பெரும் பாஷ்யம் பண்ணுன்னு குருநாதர் சொல்ல காசிக்கு போறார் பண்றார் காட்சி கொடுத்து வாதம் பண்ணி விளையாடல்கள் லீலைகள்லாம் நடக்க ஆதிசங்கர பகவத் பாதருடைய சரித்திரம் ரொம்ப பெருசு அதை குறுக்க முடியாது எட்டு வயசான போது சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எட்ட பதினாறு ஆக்கி கொண்டார் வேதவியாசருடைய வாது முடிஞ்சு பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆச்சு குறுகின காலத்துல மலைனா எப்படி இமயமலையோ அப்படி மகான்கள்ல இந்து தர்மத்துக்கு பெரும் பங்காற்றி புனருத்தாரணம் பண்ணின மகான் ஆதிசங்கர பகவத் பாதர் நான்கு திக்கலும் நான்கு பீட்டங்கள் ஸ்தாபித்து யோகலிங்கத்தை தன்னுடைய அந்தரங்க பூஜைக்கு வைத்துக்கொண்டு கொண்டு அதுதான் காஞ்சி காம பூஜை பண்ணக்கூடிய லிங்கம் பத்ரிநாத்ல லிங்கம் ஸ்தாபித்து ஜோதிபீடம் ஸ்தாபித்து சாரதாம்பா சுங்கேரி எல்லா பீடமும் துவாரகையில காளிகா பீட்டம் ஜெகநாத்ல விமலா பீட்டம் தலங்கள் எத்தனை சீடர்கள் பல பல கோவில்களுக்கு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்ட பண்ணி உகரமாக தெய்வங்களை எல்லாம் சாந்தப்படுத்தி துர்மதங்கள் கண்டித்து ஆறு மதங்கள் ஸ்தாபிதம் அன்றா சனாதன தர்மத்தை தூக்கி நிறுத்திய மகா கானாபத்தியம் சைவம் வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் கௌமாரம்னு ஷண் மதங்கள் ஸ்தாபித்து ஷண்மதா ஸ்தாபகாச்சாரியார் அப்படிங்கிற பெருமை கொண்டவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல மூவாயிரம் வருஷத்துக்கு மேல ஒருத்தர் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி அருளி கடைசியில திருப்புர சுந்தரி சமயத்தை திருப்புர சுந்தரி வேதபாதஸ்தபம் பாடியபடியே காமாட்சியோட இரண்டரை கலந்தார் மங்களம் சிவகுரு புத்திராய மங்களம் ஆர்யாம் பாசுதாய மங்களம் தட்சிணாமூர்த்தி ரூபாய் தேசம் வளர்த்த நூத்தி எட்டு மகான்கள்ல அடுத்த மகான் யாரு ஒரே ஒரு ஸ்ட்ராங் ஹிண்ட் போதும் இந்த மகான் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க சத்திரபதி சிவாஜியோட குருநாதர் இத்தனை நேரம் நீங்க எல்லாருமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டே பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு தெரியும் தவறாம உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல இது போன்ற பல ஆன்மீக விஷயங்களுக்கு கவசம் கனெக்ட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க